லியோலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உட்காந்துருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் லுக்கை பார்த்தீங்க அப்படின்னா அது அர்ஜுன் தாஸ் மாதிரியே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வேறு லெவலில் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் ஃபேஸை மட்டும் அந்த வயசான கெட்டப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி படம் இருக்க போகுதுன்னு தெரில. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 5 நாளில் கரெக்டாக படத்தை நீங்கள் பார்த்துடலாங்க. டிக்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 கேன்சல் ஆகி இப்போ கரெக்டாக 9 தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே புக்கிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் புக்கிங்கு. ஸோ 9 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7 ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ காலைல வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷோன்னு சொல்லியிருப்பேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷோ யாராவது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ 9 ஷோவுக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் மூவி பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் யார் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ எத்தனை பேர் டிக்கெட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்றைக்கான போஸ்டர் இதாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பகேஷ்.